இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது என்றென்றும் உண்டாகட்டுமாக. கடந்த 2 நாளாகவே வாட்ஸ்அப் அவங்களோட ப்ரைவசி பாலிசியை மாற்றிட்டாங்கன்னு சொல்லி நமக்கு நிறையா நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். தெரியாதவங்களுக்காக சின்னதாக சொல்கிறேன், இது வரைக்கும் வாட்ஸ்அப் நம்மளோட டேட்டாஸை எதையுமே சேவ் பண்ணி வச்சது கிடையாது. அதாவது நம்ம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புகிறதையோ இல்லை நம்ம ஃப்ரெண்டு நமக்கு அனுப்புகிறதோ நம்ம வாய்ஸ் மெசேஜிலேருந்து வீடியோ கால் வரை எதையுமே சேவ் பண்ணி வச்சது கிடையாது. ஆனால் இனி வரும் நாட்களில் அதை சேவ் பண்ணி வைக்க போகிறதா ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருந்தாங்க. இந்த பிரச்சனைக்கான முக்கியமான காரணமே நம்ம மோனோபோலியாக இருந்தது தான். அதாவது இந்த வாட்ஸ்அப்புங்கிற ஒரு ஆப்பை மட்டும் நம்ம ரொம்ப தீவிரமாக யூஸ் பண்ணிவிட்டு மற்ற ஆப்பெல்லாம் நம்ம ஒதுக்குனது தான் காரணம். டெலிகிராம், சிக்னல் மாதிரியான ஆப் இதை விட செக்யூராகவும் இருக்குது. இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இதை விட அதிகமான ஃபீச்சர்ஸ் கூட இந்த டெலிகிராம்லேயும் சிக்னல்லையும் இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு ப்ரைவசி பாலிசியை காமிச்சு இதை அக்ரி பண்ணுறீங்களா இல்லைனா நாட் நோவாங்கிற ஒரு ஆப்ஷனோட வந்திருக்கும். இந்த ஆப்ஷனை நம்ம அக்ரி நவ் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் வர்ற பிப்ரவரி 8ஆம் தேதிக்குள்ளே நம்ம அதை அக்ரி கொடுத்து தான் ஆகணும். அப்படி அக்ரி கொடுக்கலை அப்படின்னா நம்மளால் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணவே முடியாது. அப்படி அக்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளுடைய ஃபோனில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் எடுப்பாங்க. உதாரணமாக நீங்கள் எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அதில் என்ன சாஃப்ட்வேர் ரன் ஆகுது, அதில் உள்ள ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் என்னங்கிறதுலேருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. வாட்ஸ்அப் மூலயமா யார் யாருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம், நம்மளுடைய பேமெண்ட், இப்போ வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்திருக்கு அதில் யார் யாருக்கு என்னென்ன பேமெண்ட் பண்ணுறாங்க அதை முதற்கொண்டு ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வேலையை ஏற்கனவே ஃபேஸ்புக் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதே ஃபேஸ்புக் குரூப் தான் இப்போ இந்த வாட்ஸ்அப்பையும் வாங்கி வச்சுருக்குறாங்க. இவங்க இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேட்டா வந்து நாங்கள் செக்யூராக தான் வச்சுருக்கோம், வெளியில் எங்கேயும் போகாதுன்னு சொல்லிட்டாங்க. இதே தான் ஃபேஸ்புக்லேயும் நடந்தது. ஆனால் அவங்களோட டேட்டாஸ் ஃபுல்லாக வெளியில் போனதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ தான் இதுக்கான மாற்று ஆப்பை பற்றி தேடும்போது டெலிகிராமும் சிக்னல்லையும் பார்த்தேன். இதில் ரொம்ப சேஃபானது எதுனா சிக்னல் தான். ஆப் ப்ரைவசின்னு சொல்லி ஒரு தனி டேபே இருக்கும். அதில் பார்க்கும்போது சிக்னல் ஆப் நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை மட்டும்தான் எடுக்குது. அதாவது காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் எடுக்குது, ஃபுல் டீட்டெயில்ஸும் எடுக்கிறது இல்லை. இதே இது டெலிகிராம் பார்த்தோம்னா நம்மளோட ஃபுல் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை மட்டும்தான் எடுக்கிறாங்க. அதாவது காண்டாக்டையும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸையும் மட்டும்தான் எடுக்கிறாங்க, வேறு எதையும் எடுக்கிறதே கிடையாது. ஆனால் இதில் நம்ம வாட்ஸ்அப்பை பற்றி பார்த்தோம்னா நம்ம பர்ச்சேஸு, லொக்கேஷனு, காண்டாக்ட்ஸு, டிவைஸ் டீட்டெயிலருந்து யூசர் கண்ட்ரோலு, யூசர் டேட்டா, இதை சிம்லருந்து யூஸ் பண்ணுறவங்க வரைக்கும் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறாங்க. இப்படி நம்ம நம்மளோட ப்ரைவசியை கொடுத்துட்டு ஒரு ஆப்பை யூஸ் பண்ணணுமான்னு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. இந்த சோஷியல் மீடியா நம்மளோட ப்ரைவசியில் மட்டும் இல்லாமல் நம்மளோட மனநிலையிலையும் பல பாதிப்பை ஏற்படுத்துது. அது என்னங்கிறத வரும் நாட்களில் பார்ப்போம். இந்த மாதிரி பதிவுகளை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். 20 நாள் கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.